ஹலோ எவ்ரி ஒன், இன்னைக்கு நான் சாக்லேட் கேக் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1.5 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், 3 முட்டை, 100 கிராம் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயிலும் போட்டுக்கலாம். சர்க்கரை 1/2 கப், பால் 1/4 கப், இது காய்ச்ச ஆறுன பால். இது 1 பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் மெல்ட் பண்ண பட்டர் போட்டுக்கலாம். அப்புறம் சர்க்கரை நீங்கள் பவுடர் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு அடிக்க போகிறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட அடிச்சுக்கலாம். அடுத்தது 1 முட்டை சேர்த்துக்கலாம். 1 முட்டையாக சேர்த்து அடிக்கணும். ஃபஸ்ட்டு 1 முட்டை போட்டுடலாம். இது நல்லா அடித்தாச்சு. அடுத்தது வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பால் கொஞ்சம் மாவு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். இதை அப்படியே மூணாக பிரிச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது. கொஞ்சம் பால், அவனை 180 டிகிரி செல்சியஸில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மீதி உள்ள மாவு எல்லாத்தையும் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த கேக் பேக் பண்ணி எடுத்த பிறகு நான் சாக்லேட் கனாஷ் பண்ண போகிறேன். கேக் பேக் பண்ணிவிட்டு அதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், கேக் மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ட்ரேவில் எடுத்து ஊற்றிடலாம். நான் கேக் பண்ணுறதுக்கு இந்த ஹார்டின் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை அடியில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு மேலே பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இதில் கேக் பேட்டர் எடுத்து ஊற்றிடலாம். ஒன் 180 டிகிரி செல்சியஸில் வச்சு 30-35 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கேக் ரெடி ஆகிடும். அவங்கவுங்களோட அவன் மாறும். நீங்கள் நடுவில் ரெடி ஆகிடுச்சான்னு ஒரு டைம் டூத் பிக்கை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டூத் பிக் க்ளீனாக வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை அவனுக்குள்ளே வச்சிடலாம். க்ளீனாக வந்துருச்சு, கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக்கை வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். சூப்பராக வந்திருக்கு கேக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கு. இது நல்லா ஆறின பிறகு இது மேலே கனாஷ் போட்டுடலாம். இப்போ சாக்லேட் கனாஷ் பண்ணலாம். இது பண்ணுறது டபுள் பாய்லரில் தான் பண்ண போகிறோம். அடியில் நான் தண்ணி வச்சுருக்கேன், மேலே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் சாக்லேட் போட போகிறேன். நான் மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், உங்களுக்கு எந்த சாக்லேட் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அரை கப் எடுத்துட்டேன். க்ரீம் 1/4 கப்பு மட்டும். க்ரீம் மினிமம் ஃபேட் 30% நச்சா இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கேக்கில் சும்மா சென்டரில் மட்டும் வைக்க போகிறேன், அதனால் நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன். உங்களுக்கு மேலெலாம் போடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாக்லேட் க்ரீம் போட்டுக்கோங்க. இந்த கனாஷ் போடும்போது கேக்கு ஃபுல்லாக ஆறி இருக்கணும், அதுக்கப்புறம் தான் போடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும்.
இந்த சாக்லேட் கனாஷ் ஆறிடுச்சு, இப்போ இதை லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு, நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சாக்லேட் கனாஷ் போட்டுடலாம். நான் மேலே போடலை, இங்கே இதில் மட்டும் சென்டரில் மட்டும்தான் போட போகிறேன். இந்த கேக் மேலே இன்னொரு லேயரையும் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour 2 hoursக்கு வச்சு இடுங்க. இது நல்லா செட் ஆகிடும், அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.